சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆறூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து 126வது பாடலை சிந்திக்க உள்ளோம். தன்னை அறியார் தலைவன், தன்னை அறியார் முன்னை வினையின் முடிவு அறியார், பின்னை குருக்கள் என்று பேரிட்டு கொள்ளுவர்கள் ஐயோ தெருக்கள் தனிலே சிலர். இன்றைய பாடல் இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் ஏற்புடைய ஒரு பாடலாக அமைத்து கொடுத்திருக்கின்றார் குருமுதல்வர். இதில் என்ன குறிப்பு அப்படின்னா, இந்த பாடலை படிக்கும்போது இந்த காலத்துக்கு மட்டும் இல்லை போல இருக்கு, குருமுதல்வருடைய காலத்திலும் இப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்திருந்தார்களோ அப்படின்னு எண்ணத்தக்க வகையில் அமைத்து கொடுத்திருக்கின்றார். போலி சாமியார்கள் என்று நாம் இந்த காலத்தில் சொல்லிடுறோம். அப்படிப்பட்டவர்களை பற்றின ஒரு பாடலாக இன்றைய பாடல் அமைந்திருக்கின்றது. அதாவது, காவி கட்டிய அனைவரும் துறவிகள் இல்லை. அதை நாம் இன்றைய காலகட்டத்திலேயே பார்க்குறோம். சாமியார் மாதிரி வேஷம் போட்டிருப்பாங்க, ஆனால் அவர்கள் வாயை திறந்தால் உலகியல்ல இருப்பவர்களை விட மோசமான பேச்சுக்கள் அவர்களிடம் இருந்து வரும். ஒன்று, அதிகமான சொத்து பணம் என்று பேசுபவர்களாக இருப்பார்கள், அல்லது பெண் பற்றி பேசுபவர்களாக இருப்பாங்க. ஆனால் பார்த்தா நல்ல ஒரு சாமியார் வேஷத்தில் இருப்பாங்க. அப்போ அது வெறும் வேஷம்தானே ஒழிய உண்மையில் அவர்கள் துறவரம் பூண்டார்களா அப்படின்னா, மருந்துக்கு கூட அந்த துறவரத்தில் தூ கூட அவர்களிடம் வரவில்லை என்பது நமக்கு அவங்க பேச ஆரம்பித்த உடனேயே தெரிஞ்சிடும். அதே மாதிரி சிலர் சித்து வேலைகள் நல்லா செய்வாங்க. அதாவது, தியானத்தின் வழியாக சித்திகள் பெறப்படும். தியானம் வழியாகத்தான் அதுவும் பெறப்படும், அதை வந்து நாம் குறை சொல்லக்கூடாது. ஒவ்வொரு விதத்தில் நாம் தியானம் செய்யும்போது ஒவ்வொரு நிலைப்பாட்டில் ஒவ்வொரு சித்திகள் வந்து நமக்கு கைகூடும். அப்போது ஒரு நல்ல குருநாதரிடம் நாம் இருந்தோம்னா அந்த குருநாதர் என்ன சொல்லுவார், இந்த சித்தியில் மாட்டாத, அடுத்த நிலைக்கு செல், இது இல்லை, இது உன்னை மயக்கி இந்த நிலையிலேயே இருக்க வைப்பதற்கான ஒரு சூழ்ச்சி, இதை தாண்டி நீ மேலே வா, இதில் மயங்கி நிற்காத அப்படின்னு ஒரு நிஜமான குருநாதர் வந்து உபதேசம் செய்வார். ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சித்திகள் கைவரப்பெற்ற உடனே அவர்கள் அதிலேயே நின்று விடுவார்கள், மயங்கி விடுவார்கள். ஏன்னா மற்றவங்கள்லாம் அதை பார்த்துட்டு, ஐயோ உங்களால் இவ்வளவு செய்ய முடியுது, என்னெல்லாம் செய்கிறீங்க, மேஜிக் மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொன்ன உடனே, புகழ்ச்சிக்கு மயங்காத மனிதன் இந்த உலகத்தில் இல்லை என்பதை உறுதி செய்யும் விதமாக அவர்கள் அதிலேயே நின்று விடுகின்றார்கள். அதை வைத்து பணம் சம்பாதிக்க ஆரம்பித்து விடுகின்றார்கள். அப்படிப்பட்ட சாமியார்களை நாம் நம்மிடம் பார்க்கின்றோம். இதுலேயும் அவங்க வந்து தவ நிலையில் இருக்கிறவங்க தான், ஆனால் அது மேற்கொண்டு அவர்கள் முன்னேறாமல் அந்த நிலையிலேயே நின்று விட்டவர்கள் அப்படிங்கிறதையும் நாம் உணர வேண்டும். அதே மாதிரி காவி கட்டின அனைவரும் சாமியார்கள் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காவி கட்டியிருக்காங்க, நல்ல பட்டு கரை வைத்த வேட்டி கட்டியிருக்கிறாங்க. துறவரம் என்று சொன்னாலே அனைத்தையும் விட்டு ஒழிப்பது அதில் பட்டு. உருத்திராக்கத்தில் தங்கம் வைத்து கட்டி அருள் செய்கின்றார்கள். யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விடுறதுக்காக பண்ணப்பட்டது, ஆனால் அதிலேயே ஒரு பற்றை வைத்து காட்டும் அளவிற்கு இன்றைய காலகட்டத்தில் நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். சரி, இதில் என்னங்க தப்பு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். தப்பு கிடையாது. உலகியல்ல இருக்கிறவங்க பட்டு கரை வைத்த வேட்டி கட்டுவதோ அல்லது உருத்திராக்கத்தில் தங்கம் வைத்து அணிவதோ நம்மளுடைய இயற்கை பற்று அது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பெருமானை நோக்கின பயணத்தில் இருக்கின்றோம் என்ற, ஆனால் சாமியார் என்ன அனைத்தையும் விட்டு ஒழித்த துறவரம் அப்படின்னா, நாம் வந்து நிஜமாகவே பற்றில் இருந்து வெளியில் வர வேண்டும். ஓடும் பொன்னும் ஒக்கவே நோக்கினார் என்று சொல்லுவது போல இருக்க வேண்டுமே ஒழிய, இப்படி இருக்கிறது சரியா என்று அவர் அவர்கள் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. அந்த கேள்வியை தான் இன்றைய பாடலில் சாரமாக வைத்து அருள் செய்திருக்கின்றார் நமக்கு குருமுதல்வர். எப்படிப்பட்டவர்கள் நம்மை சுற்றி இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னால், இதில் சொல்கிறார் பாருங்க, தான் யார் என்பதை அறிய மாட்டார்கள். நான் யாருங்கிறத, நான் சிவம் அப்படின்னு வந்து ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னா, நிஜமாகவே சிவமாக இருப்பவர்கள் அதை சொல்ல மாட்டார்கள். அதான் சொல்லுவாங்கல்ல, விண்டவர் கண்டிலர், கண்டவர் விண்டிலர். இதுதான். அப்போ நிஜமாகவே அதை உணர்ந்தவர்கள் முன் வந்து நான் தான் சிவம், நான் தான் பரமசிவம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க.
சொல்றவங்க பரமசிவமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்தது பாருங்க, தனது தலைவன்தனை அறியார். தலைவன் யார் அப்படின்னா சிவபெருமான். நான் யாருன்றது தெரியாது, எனக்கு தலைவன் யார் என்பது தெரியாது, என்னுடைய வினைதான் இனை அனைத்திற்கும் காரணமாக இருக்கின்றது, இன்று நான் நிற்கின்ற நிலைமைக்கும் அதுதான் காரணம் என்பதும் தெரியாது. இப்படிப்பட்டவர்கள் குரு என்ற பெயரை தாங்கிக் கொண்டு தெருக்களிலே அலைந்து கொண்டிருக்கின்றார்களே என்று நம் குரு முதல்வர் அங்கலாய்த்துக் கொள்ளுகின்றார். இது ஏன் இந்த நிலைமை வருகின்றது அப்படின்னு நாம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, அவர்கள் மேல் தவறா அல்லது நம்மேல் தவறா அப்படின்னா, இதுவும் நாம ஏற்கனவே பார்த்தது போல பாடல்கள்ல நம் வினைதான் இதற்கு காரணம். நாம வந்து நல்வினை செய்திருந்தா நல்ல ஒரு குருநாதர்கிட்ட போய் மாட்டுவோம்னு சொல்றத விட அவர்களிடம் அடைக்கலம் தஞ்சம் புகுவோம். அல்லது நமது வினை அதிகமான தீவினை இருக்கும் பட்சத்துல இந்த மாதிரி ஒரு குருநாதர்கிட்ட போய் மாட்டுவோம். யாருக்கிட்ட சிக்கொட வேண்டும் அப்படிங்கிறது வந்து நம்ம வினை காரணமாக எழுதப்பட்டது தானே ஒழிய அவர்களை நாம் குறை சொல்லக்கூடாது, குறை சொல்ல முடியாது. ரெண்டாவது, குருநாதரை தேடி நாம் செல்லக்கூடாது. அதுலதான் இப்ப நிறைய பிரச்சனை வருது. குருநாதர் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு உயிர் தேட ஆரம்பிக்கும் போது அந்த பக்குவ நிலை வராத காரணத்தினால இப்படிப்பட்டவர்களிடம் நாம் சிக்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படுகின்றது. ஆனால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, ஐந்தெழுத்த சொல்லிக்கிட்டே இருக்கும் போது நம் வினை கொஞ்சம் கொஞ்சமா கழியும். வினை கழிய கழிய நம் பக்குவத்திற்கு ஏற்ற ஒரு குருநாதரை பெருமானே அனுப்பி வைப்பார். குருநாதர் நம்மை தேடி வரவேண்டுமே ஒழிய நாம் ஒரு குருநாதரை தேடி செல்லக்கூடாது. இதுதான் சைவத்துல மிக முக்கியமான ஒரு குறிப்பு. நாமளா தேடி போனோம் அப்படின்னா தவறான ஒருவரிடம் சிக்கிக் கொள்ளுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஏன்னா நமக்கு இன்னும் அந்த பக்குவம் வரல. அப்ப என்ன செய்யணும் பக்குவம் வர்றதுக்கு அப்படின்னா, ஐந்தெழுத்தை சொல்லிக்கொண்டே நமக்கு திருப்பதிகங்களை படித்து கொண்டே இருக்கும்போது நமது வினை கழிவு நிகழ ஆரம்பிக்கும். நிகழ ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்குவ நிலை நமக்கு வர, அந்த பக்குவ நிலைக்கு ஏற்ப ஒரு குருநாதரை பெருமான் அனுப்புவார். ஏன் அப்படின்னா, குருநாதர் என்று சொல்லப்படுவது பெருமானே தான். சாட்சாத் பெருமானே தான் நமக்கு மனித வடிவம் தாங்கி வருகின்றார். அப்ப அவருக்கு தெரியும் எப்படிப்பட்ட வடிவத்தில் வந்து நமக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று. உபதேசம் செய்த பிறகு நமக்கு என்றுமே இன்பம்தான் இருக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாம போய் குருநாதர்னு சொல்லிட்டு உபதேசம் வாங்கிட்டு வர்றோம், அதுக்கப்புறம் துன்பமா இருக்கிறோமா இன்பமா இருக்கிறோமா அப்படின்னா, அதிகமான துன்பத்தில் தான் இருக்கின்றோம். ஏன் அப்படின்னா, நமக்கு இன்னும் அந்த பக்குவம் வராமல் குருநாதரை தேடி சென்ற காரணத்தினால் தவறான ஒருவரிடம் சிக்குண்டு விட்டோம் என்ற ஒரு தெளிவு மட்டும் நமக்கு வர வேண்டும். ஆக இதுல இன்னொரு குறிப்பும் இருக்கு, இந்த குருநாதர் எனக்கானவரா அப்படின்னு நாம கேள்வியும் கேட்கக்கூடாது. ஏன்னா குருநாதர் என்று சொல்லப்படுவது பெருமான் நமக்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஒருவர். அவருக்கு பக்குவம் இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டியது நம்ம வேலையில்ல. நமக்கு பக்குவம் இருக்கா அப்படிங்கிறத மட்டும்தான் நாம பார்க்கணும். நாம குருநாதரை தேடி செல்லக்கூடாது, குருநாதர் நம்மை தேடி வர வேண்டும். அப்படிப்பட்ட குருநாதர் தான் பெருமானால் அனுப்பி வைக்கப்பட்டவர். நாம சென்று சேர்ந்தோம் அப்படின்னா இந்த பாடலில் குறிக்கின்ற அளவுக்கு உள்ளவர்களிடம் நாம் சென்று சேர்வதற்கான ஒரு சாத்தியக்கூறு அதிகம். அதனால்தான் இங்க பாருங்க, தன்னை அறியாமல் தனது தலைவனையும் அறியாமல் அவர்களது வினையின் முடிவையும் தெரியாமல் அவர்களுக்கு தன்னைத்தானே குரு என்ற பெயரை சுட்டிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஐயோ என்று நம் குரு முதல்வர் தலையால் அடித்து கொண்டு இந்த பாடலை நமக்கு அருளி செய்திருக்கின்றார். அற்புதமான ஆழமான பாடல் இன்று நமது சிந்தனைக்கு. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.